Hi friends, welcome to Aadukalam channel football news update. Video paakura friends, oru thumbs up kudutthu support pannunga. Real Madrid aniyai thavirthu PSG aniyil Kylian Mbappe inaivadharku kaaranama irundha contract details La Parisian pathrigai veliyittirukanga. Oru varadathirku $72 million salary, signing bonusa $180 million moondru thavanaigalil seluthappadum. Adutthadutha aandugalil PSG aniyileye thodaruvadhaga irundhal loyalty bonusa ovvoru summer transfer window mudivilum mudhal aandu 70 million, irandavathu aandu 80 million matrum மூன்றாவது ஆண்டு $90 million வழங்கவும் சம்மதிச்சிருக்காங்க. ஆக மொத்தத்துல PSG அணியுடனான 3 வருட கான்ட்ராக்டை நிறைவு செய்வதாயிருந்தால் மொத்தமா $492 million. பயன் மியூனிக் மற்றும் PSG அணியில் இணைவது குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த லவுட்டாரோ மார்டினஸ் கடந்த 5 ஆண்டுகளா இன்டர் மிலன் அணியில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருக்கும் தான் இன்டர் மிலன் லெஜண்ட் ஆகவே விரும்புவதாகவும் கடந்த ஆண்டு எக்ஸ்டென்ட் செய்யப்பட்ட புதிய கான்ட்ராக்டுடன் இன்டர் மிலன் அணியிலேயே அதிக கவனம் செலுத்துவதா தெரிவிச்சிருக்காரு. அக்டோபர் 26ஆம் தேதி நடைபெறும் லைப்சிக் அணிக்கு எதிரான சாம்பியன்ஸ் லீக் போட்டியில் ரியல் மேட்ரிட் அணியின் கரீம் பென்சிமா மற்றும் வால்வர்தே காயம் காரணமா இடம்பெற மாட்டாங்கன்னு செய்திகள் வெளியாயிருக்கு. இதுவரை 4 சாம்பியன்ஸ் லீக் போட்டிகளில் ஆடிய ரியல் மேட்ரிட் அணி 10 புள்ளிகளுடன் குரூப் எஃப்ல முதலிடத்தில் இருக்காங்க. அடுத்த சம்மர் டிரான்ஸ்ஃபர் விண்டோல லியோனல் மெஸ்ஸியை தங்கள் அணியில் இணைப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து மான்செஸ்டர் யுனைடெட் மற்றும் செல்சி அணிகள் ஆலோசித்து வருவதா எல் நேஷனல் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க. மான்செஸ்டர் யுனைடெட் அணியிலிருந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ வெளியேறுவதாக எதிர்பார்க்கப்படுவது மட்டும் இல்லாம ஆந்தோனி மார்ஷியல் தொடர்ந்து காயமடைந்து வருவதால் மெஸ்ஸியை இணைப்பதற்கான முயற்சியில் மான்செஸ்டர் யுனைடெட் அணியும் ஃபார்வர்ட் பிளேயர்ஸா அபுமயாங் மற்றும் அர்மாண்டோ புரோஜா மட்டுமே இருப்பதால் கூடுதலா மெஸ்ஸியை இணைப்பதற்கான முயற்சியில் செல்சியும் இருப்பதா அந்த செய்தியில் குறிப்பிட்டிருக்காங்க. பிரேசில் அணியை வழிநடத்துவதற்கு தகுதியான நபர் கார்லோ ஆன்செலோட்டி தான் முன்னாள் பிரேசில் நட்சத்திர வீரர் ரொனால்டோ நசாரியோ தெரிவிச்சிருக்காரு. ஒரு ஹெட் கோச்சுக்கு தேவையான முழு தகுதியும் தொலைநோக்கு பார்வையும் கொண்ட ஒரே நபர் கார்லோ ஆன்செலோட்டி தான் குறிப்பிட்டிருக்காரு. சனிக்கிழமை நடைபெற்ற வோல்ஸ் லெய்செஸ்டர் அணிகளுக்கிடையிலான பிரீமியர் லீக் போட்டியில் ஆட்டத்தின் முழுவதுமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு பக்கமும் போட்டியின் ரிசல்ட் அதற்கு தலைகீழா அமைஞ்சிருக்கு. 61% பால் பொசஷனும் 6 ஷாட்ஸ் ஆன் டார்கெட்டும் செய்த வோல்ஸ் அணி 0 கோல்ஸ் அடிச்சிருக்காங்க. 39% பால் பொசஷனுடன் ஆன் டார்கெட் 4 ஷாட்ஸ் மட்டுமே அடித்த லெய்செஸ்டர் அணி அனைத்து ஆன் டார்கெட் ஷாட்ஸையும் கோலா கன்வெர்ட் பண்ணி 4-0 வித்தியாசமா வெற்றி பெற்றிருக்காங்க. செல்சி அணிக்கு எதிரான போட்டியில் ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரியான மான்செஸ்டர் யுனைடெட் அணியின் ரஃபேல் வரானே தற்பொழுது வெளியிடப்பட்ட ஸ்கேன் ரிப்போர்ட்ல எதிர்பார்த்த அளவு காயம் சீரியஸா இல்லைன்னு வெகு விரைவில் அணிக்கு திரும்புவாருன்னு தெரிவிச்சிருக்காங்க. கத்தரில் நடைபெற இருக்கும் 2022ஆம் ஆண்டு உலகக்கோப்பை போட்டியின் இறுதிப் போட்டி நடைபெற இருக்கும் லுசேல் ஸ்டேடியத்தில் வரும் நவம்பர் 4ஆம் தேதி இந்தியாவின் பாலிவுட் இசை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. சலீம் சுலைமான், சுனிதி சௌஹான் உட்பட பல பாலிவுட் நட்சத்திரங்கள் பங்கு பெறும் இந்த இசை நிகழ்ச்சிக்கு உலகக்கோப்பை போட்டிக்கான டிக்கெட் மற்றும் ஹயா கார்டு வைத்திருக்கும் அனைத்து ரசிகர்களுக்கும் அனுமதி இலவசம்னு தெரிவிச்சிருக்காங்க. ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி காரணமா வெளியே இருக்கும் ரஃபேல் வரானேக்கு பதிலா மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்கு கூடுதல் பலம் சேர்க்கும் வகையில் ஹாரி மகுவாயர் அணிக்கு திரும்ப வாய்ப்புகள் இருப்பதா செய்திகள் வெளியாயிருக்கு. இந்த வாரம் மான்செஸ்டர் யுனைடெட் அணியுடனான ட்ரெய்னிங் செஷன்ல மகுவாயர் இணைய இருப்பதாகவும் ஃபிட்னஸ் டெஸ்ட் அப்ரூவ் ஆச்சுன்னா மான்செஸ்டர் யுனைடெட் அணியின் அடுத்த போட்டியில் களமிறங்குவாருன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இன்று நடைபெறும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ மற்றும் எரிக் டென்ஹாகுடனான பேச்சுவார்த்தைக்கு பின்னர் ஜான்வரி டிரான்ஸ்ஃபர் விண்டோல ரொனால்டோ வெளியேறுவது குறித்து முடிவு எடுக்கப்படும் மான்செஸ்டர் யுனைடெட் தெரிவிச்சிருக்காங்க. ரொனால்டோவை தங்கள் அணியில் இணைப்பதற்கு செல்சி ஓனர் டாட் போஹ்லே தொடர்ந்து ஈடுபாடு காட்டி வருவதா செய்திகள் வெளியாயிருக்கு. மான்செஸ்டர் யுனைடெட் அணியுடனான ரொனால்டோவின் கான்ட்ராக்ட் வரும் சம்மர் வரை இருக்கும் நிலையில் ஜான்வரியிலேயே ரிலீஸ் பண்றதா இருந்தா அவருக்கான மீதமுள்ள சேலரி தொகையை $11 மில்லியன் மான்செஸ்டர் யுனைடெட் இழக்க நேரிடும்னு தெரிவிச்சிருக்காங்க. இத்துடன் இன்றைய டாப் 10 செய்திகள் முடிந்தன. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.